நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கோயிலும் பரிகாரமும் என்ற வரிசையில் பல கோயில்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு செல்வதன் பலன் என்ன? ஆனால் இந்த கோவிலுக்கு செல்வதன் மூலமாக நாம் பரிகாரம் தேடுகிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை போக்கும். யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள். மனிதன் பிறக்கும் பொழுது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் பிறந்த உடனேயே அவனை பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்கின்றன என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன? நாம் அவற்றோடையே வாழ்ந்துவிட முடியுமா? முடியாது. அப்பொழுது என்ன செய்யலாம்? அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய கோவில்களை நாம் சென்று பார்க்கலாம் அல்லவா? அதை சொல்வதற்குத்தான் நாம் பல கோவில்களை தரிசிக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி திருக்கோயில். செட்டிநாட்டு கோவில்களிலேயே பல கோவில்களை காண இருக்கிறோம். அதில் இந்த தலம் மிகவும் முக்கியமானது. காரணம், கோவிலை தழுவிய குடிகளும் குடிகளை தழுவிய கோவில்களும் என்று சொன்ன வரிசையிலே நகரத்தார் ஏற்படுத்திய கோவிலிலே இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? இந்த கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள சன்னதிகளில் உள்ள தெய்வங்களை வழிபட்டால் என்ன பரிகாரம் கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வளம் சேரும்? இவற்றையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த கோயிலினுடைய இறைவன் பெயர் ஐநூற்றீஸ்வரர். இந்த கோயிலினுடைய இறைவி பெரியநாயகி தாயார். இந்த கோயில் மாற்றூர் என்று இருந்தது, பிறகு மாத்தூர் என்று மருவியது. இதனுடைய பெயர் காரணம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டாமா? கொங்கண சித்தர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் இந்த கோவிலிலே தாமிரம் தரக்குறைவாக இருந்ததால் தன்னுடைய ரசவாத திறமையினால் அந்த தாமிரத்தையே 500 எடுக்கக்கூடிய அளவிற்கு தங்கமாக மாற்றினார். அதனால்தான் தாமிரத்தை தங்கமாக மாற்றியதால் இது மாற்றூர் என்று வழங்கப்பட்டது. இந்த மாற்றூர் காலப்போக்கில் மாத்தூர் என மருவி வந்தது. இந்த மாத்தூரில் இறைவனும் இறைவியும் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறார்கள்! இந்த கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நாம் இந்த சிற்பங்களை பார்த்தாலே நினைக்க தோன்றுகிறது. இந்த கோயிலுக்குள்ள மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், இந்த கோவிலினுடைய தலவிருட்சம் மகிழமரம். இந்த மகிழமரம் கோவிலின் உள்ளே சுற்றி வருகின்ற பொழுது தெற்கு திசை நோக்கி இருக்கிறது. இந்த மகிழமரத்திற்கு கீழே முனீஸ்வரர் அமர்ந்திருப்பதாக ஒரு நமக்கு செய்தி கிடைக்கிறது. இந்த முனீஸ்வரர் வழிபாடு என்பது இந்த கோவிலுக்குள்ளே மிகவும் சிறந்த வழிபாடு. இதோடு மட்டுமல்ல, இந்த செட்டிநாட்டு கோயில்களுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. என்ன தெரியுமா? சைவமும் தமிழும் எப்படி இரு கண்களோ, அதேபோல சைவமும் வைணவமும் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்ட பொழுது, இல்லை இல்லை, சைவம் வைணவம் இரண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி இரண்டு கோயில்களையும் நிர்மாணித்த பெருமை செட்டிநாட்டு மக்களையே சாரும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களால் இவற்றை செய்து காட்டியிருக்கிறார்கள். சரி, இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இறைவன் எளிவந்த தன்மையன் என்று நாம் கேட்டு பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று ஆலால சுந்தரர் குறிப்பிட்டதைப் போல, இறைவன் கேட்டவர்க்கு கேட்டபடி காட்சி தருகிறான் என்பதும் நாம் அறிந்ததுதான். அப்படி இந்த கோயிலிலும் இறைவன் ஒரு பிச்சாடன உருவத்தில் வந்து அடியார்க்கு காட்சி அளித்ததுதான் மிக பெரிய செய்தியாக இருக்கிறது. நேயர்களே, இந்த செய்திகளையெல்லாம் கேட்கின்ற பொழுது இந்த கோவிலை சென்று காண வேண்டும் என்று உங்கள் உள்ளம் துடிக்கிறதல்லவா? இந்த கோயிலை பற்றி மேலும் சில செய்திகளை சொல்லுகிறேன். கோயில் அமைப்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? வெள்ளை கல் தூண் அந்த நிர்மாண பணிகள் செய்யப்பட்டு
கோயில் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. பயங்களை போக்கி பப பயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார், பப பயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார். இந்த கோயிலினுடைய சிறப்பை, இந்த கோயிலினுடைய வடிவமைப்பை மேலும் கூட்டுவதாக ஒரு சிறந்த செய்தி இருக்கிறது. இந்த கோயிலிலே சிம்மத்தின் மேல் நந்தி இருப்பதுதான் மிகப்பெரிய விசேஷம். சிம்ம பீடத்தில் நந்தி என்பது இந்த மாத்தூர் கோயிலுக்கு மட்டுமே உண்டு. ஏன் தெரியுமா? நான்கு திசை நோக்கி நான்கு சிங்க முகங்களும் அவற்றின் மேல் ஒரு பீடமும் உண்டு. அந்த பீடத்தின் மேல் நந்தி எழுந்தருளியிருப்பதாக ஒரு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அமைப்பினுடைய தத்துவம் என்ன நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நாம் நம்முடைய வீடு வேற்றை அடைகின்ற பொழுது எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம் என்பதைத்தான் இறைவன் நம்முடைய கணக்கிலே பதிவேட்டில் எழுதுகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆன்மாவாகிய பசு பதி பாசம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பசு என்பது நம்முடைய உயிர் அல்லது ஆன்மா. பதி என்பவன் இறைவன். அந்த இறைவனாகிய பதியை இந்த பசுவாகிய ஆன்மா தேடி கண்டடைதல்தான் இந்த வாழ்வின் பயன். அப்படி தேடி அலைகின்ற பொழுது இந்த பாசம் என்ற ஒன்று மக்களை கட்டி போட்டு மயக்குகிறது. அந்த மயக்கத்தில் சிக்குண்டவர்கள் எப்படி வெளிவந்தால், எப்பொழுது வெளிவந்தார்களோ அப்பொழுதுதான் அந்த பதியை நோக்கி இந்த பசு நகரும். அதாவது இறைவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா என்பது தெளிவுடன் இருக்க வேண்டும். அந்த தெளிவிற்காகத்தான் இந்த நந்தி மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த நந்தியை நாம் உயிராக, அதாவது ஆன்மாவாக கருதுகிறோம். ஆன்மா என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டிலே என்ன என்ன எண்ணங்கள் இருக்கின்றனவோ, எப்படிப்பட்ட செயல்கள் இருக்கின்றனவோ, அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து இந்த ஆன்மா உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அப்படி உயர்ந்த நிலையை இந்த ஆன்மா அடைவதுதான் இந்த நந்தியை சிம்ம பீடத்தின் மேல் வைத்திருப்பதன் ஒரு தத்துவமாக அமைகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிற இந்த நேரத்திலே தங்கம் தங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வரவேண்டிய ஊர் காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய மாத்தூர். இந்த ஊரிலே தான் குங்கண முனிவர் என்ற முனிவர் இரும்பை தங்கமாக மாற்றி மாற்று பார்த்த ஊர்.
ஆகையினாலேதான் மாட்டூர் என்ற பெயர் பெற்றது. இந்த ஊரிலே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பெயர் ஐநூற்றீஸ்வரர், பெரிய நாயகி அம்மன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நந்தி மாப்பிள்ளை நந்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாப்பிள்ளை நந்தியை வழிபட்டால் மாப்பிள்ளையாகிற வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் வந்து சேரும். வயதாகியும் இன்னும் வாழ்க்கை அமையவில்லையே, தலை வழுக்கை விழுந்தும் வாழ்க்கை அமையவில்லையே, மணமகள் எத்தனை வந்தாலும் இன்னும் முடிவாகவில்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களெல்லாம் இந்த ஊருக்கு வந்தால் வந்தவுடனே வீட்டில் கட்டிமேளம் கொட்டுகிற ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆண்கள், வயதாகியும் வாழ்க்கை அமையாதவர்களெல்லாம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை நந்திக்கு மாப்பிள்ளை அலங்காரம் செய்து வழிபட்டால் உடனடியாக மனை ஏறி மாப்பிள்ளையாகிற ஒரு அரிய வாய்ப்பை பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் இரண்டு வாகனங்களை கொண்டவராக இருக்கின்றார். வரம் தரும் பைரவராக காட்சியளிக்கின்றார். அதோடு மகிழ மரத்தடி முனீஸ்வரர் என்ற அற்புதமான முனீஸ்வர பெருமான் இங்கே இருக்கின்றார். உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் சொன்னால் சொன்னவுடனே நிறைவேற்றுகிற ஆற்றல் அந்த முனீஸ்வர பெருமானுக்கும் உண்டு. ஆகையினாலே வாழ்க்கையை வளம் பெற வைக்கிற இந்த ஊர் மாற்று பார்த்த ஊர் மாற்றூர். காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை நந்தியை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் நலமாகும். அதே போல கண்டம் தீர்த்த விநாயகரை போய் பாருங்கள், அவர் உங்கள் அச்சத்தை போக்குவார். அதாவது கண்டம் என்பது இந்த தொண்டையை குறிக்கும். இங்கே இருக்கின்ற அச்சம் என்பது உங்களை பேச விடாமல் தடுக்கும். ஆனால் உங்களுக்கு நாவன்மையை கொடுப்பார், பேச்சு திறமையை கொடுப்பார். தாயாரை சென்று பாருங்கள், பெரிய நாயகி அம்மன். எல்லா கோயில்களிலும் அம்மனுடைய தலை இப்படி நிமிர்ந்திருக்கும். ஆனால் இந்த கோயிலிலே தாய் கருணையே வடிவானவள். எப்படி காட்சி தருகிறாள் தெரியுமா? தலையை இப்படி சற்று சாய்த்து நீங்கள் சொல்லுகின்ற வேண்டுகோளை செவி சாய்ப்பது போல தாயார் காட்சி தருகிறார். இதன் பொருள் என்ன? ஒரு குழந்தை என்ன சொல்லுகிறதோ அதை தாயார் கேட்டு அந்த குழந்தையினுடைய குறையை போக்குவது போல இந்த பெரிய நாயகி தாயார் இங்கே வருகின்ற பக்தர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு வேண்டுகின்ற விதத்தில் வேண்டுகின்ற வரத்தை அருளிக்கொண்டே இருக்கிறாள். அதோடு மட்டுமல்ல, குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இந்த கோயிலுக்கு சென்று வணங்குகின்ற பொழுது குழந்தை பேறு கிடைக்கிறது, சந்தான பாக்கியம் கிடைக்கிறது, திருமணமாகாதவர்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் கைகூடுகிறது, விவாகம் நிறைவேறுகிறது. இப்படி எத்தனை எத்தனை புண்ணியங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வருவதனால் நந்தியை வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய மனம் உயர்வடைகிறது. இந்த விதத்திலே இந்த கோயில் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் கோயிலை நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் ஐநூற்றீஸ்வரர் எப்படி எல்லா திசைகளுக்கும் சென்று சுற்றி வருகிறாரோ அதே போல உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எந்த திசைக்கு சென்றாலும் வெற்றியையே கண்டு வரலாம் என்பதை குறிப்பதுதான் இந்த மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகி திருக்கோயில். இந்த திருக்கோயிலை பற்றி அறிந்தோம். திருக்கோயிலுக்கு வாருங்கள், இறைவனை காணுங்கள், பரிகாரம் தேடுங்கள், உங்களுக்கு வேண்டியதை வாழ்வில் பெற்று வளமுடன் வாழுங்கள்.